ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ பூரிக்கு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு தோல் வந்து நம்ம நீக்கணும், நீக்கி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்தா போல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி இந்த இதில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கவர் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு சூப்பராக குக் ஆயிரும். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா குழம்புல ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு மேஷியாக குக் ஆகிருக்கணும்னா, ஸோ எடுத்து இப்படி மசிச்சிங்கன்னா உங்களால் கையில் மசிக்க முடியணும். அந்தளவுக்கு மேஷியாக குக் ஆகிருக்கணும், தோல் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக எடுக்கிற மாதிரி அதுவே வரணும். இப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது வந்து கையில் நம்ம மசித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து, ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். அண்ட் உளுந்தும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் மிளகாய் தான் காரம்தான் இது, ஸோ 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சி. ஸோ அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கிடணும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்குவோம். இப்போது வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது வெங்காயம் வணக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கிக்குவோம். ஸோ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வணக்கிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி ஆகிற வரைக்கும் வணக்கினாலே போகும். இப்போது ஒரே ஒரு பாதி தக்காளி தான் சேர்க்குறேன். சில பேர் தக்காளி சேர்க்கவும் மாட்டாங்க, பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன தக்காளி பீஸாவது சேர்க்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். நான் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். அதை வந்துட்டு உலர சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறம் அங்கே வேக வச்சுருந்த தண்ணியும் இருந்ததில் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணி உலர சேர்த்ததுனால லாஸ்ட்டாக உப்பு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒருத்தரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும், கம்ப்ளீட்டாக கொதிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ இதை வந்து உலர சேர்க்க போகிறோம் நம்ம. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் திக்காகும். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு கடலை மாவு சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கே வந்து ஒரு இந்த மசால் போக உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை உள்ள சேர்த்திங்கனா அதுவும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் போதுமானு பாருங்கள். இன்கேஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். எனக்கு ஓரளவுக்கு உப்பு சரியாக தான் இருந்தது. இன்கேஸ் பத்தலைன்னா நாங்கள் வந்து அப்புறம் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு ஓகே பர்ஃபெக்டாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பூரி வந்து நம்ம சுட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பூரி அண்ட் சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் பூரிக்கு தான் இந்த கிழங்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பூரி சூடான எண்ணெயில் வந்துட்டு சூடான எண்ணெயில் தான் பூரி போடணும். அப்போ போட்டால் தான் வந்துட்டு நல்லா பொல்லுன்னு புஃப்னு வரும். பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு பூரி. இதே மாதிரி எல்லா பூரியும் நல்லா உப்பி உப்பி வந்தது. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான பூரியோட கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.